ஓகே, பட் சாங் ஒரே ஒரு சாங் மட்டும் போட்டிருந்தாங்க, அது அந்த அளவுக்கு கேக்குற மாதிரி எனக்கு தோணல. இல்ல, லைக் ஃபர்ஸ்ட் ஆக்ட் த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஆக்ஷன் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் லாஸ்டா அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. லைக் அப்படியே கிளைமேக்ஸ் அப்படியே நார்மலா முடிஞ்சிருச்சு. கன்ஃபியூஷனா இருந்துச்சு கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது. ஓகே, லைக் அந்த த்ரில்லர் அந்த மாதிரி இருக்குல்ல, ஃபுல்லா வெப்பன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் ஓகே அதுதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புரியல, ரெண்டு பேருமே அப்பா பையன் மாதிரியே இருக்காங்க, ரியலி அப்பா பையன் மாதிரியே இருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அது ஒரு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வர்றதுல நடுவுல ஒரு வெப்பன், அது அதை மெயின் பண்ணி பண்ணிருக்காங்க, அதுதான் ஸ்டோரியோட பேர். பாக்கலாம், ஃபேமிலியோடய பாக்கலாம், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், படம் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான் ப்ரோ. அவர் நல்லா பண்ணியிருந்தாரு சத்யராஜ். ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சூப்பர் ஹியூமன் மாதிரி கேரக்டர் வச்சிருக்கனால இது டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்டு, பட் நரேட்டிவ் சரியில்லை, ஸ்க்ரீன் பிளேவும் ஒழுங்காக இல்லை, மியூசிக் பக்காவாக பண்ணியிருந்தார். ஜிப்ரானை பாராட்டியே ஆகணும் இதில், ஏன்னா நிறைய இடத்துல படம் வந்துட்டு ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் டெட் சைலண்ட்டு, ஒரு தியேட்டர் ஏறாட் சீன் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு 10-20 நிமிஷம் தான் வராரு வசந்த் ரவியே. கிளைமேக்ஸ் போர்ஷன் ப்ரீ கிளைமேக்ஸில் தான் ஓப்பன் அப்பே ஆகுறாரு ஒரு சூப்பர் ஹியூமன் கேரக்டர் வச்சுக்கிட்டு. ஸோ அந்த லேக்லலாம் வந்துட்டு ஜிப்ரான் ரொம்ப எடுத்து கொடுத்தாரு, நல்லா இருந்தது. அவர் பண்ண மியூசிக் நல்லா இருந்தது. சம்மந்தமே இல்லை ப்ரோ, இஷ்டத்துக்கு எடுத்து வச்சு. ஹிட்லர் வராரு, அவர்கிட்டருந்து சீரம் திருடுறாங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், பட் அதையும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி சொல்லணும்ல, இம்ப்ராப்பர் நரேட்டிவ் தான் அது. ஐயோ, இந்த சூப்பர்மேன் பேட்மேன்லாம் அடிச்சுப்பாங்களா, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு. இஷ்டத்துக்கு அவர் டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நிறைய சூப்பர் ஹியூமன் மூவிஸ்லாம் பார்த்துருப்பார் போல், அது யாரை வச்சு செய்கிறதுன்னு தெரியாமல் இவங்களை வச்சு செஞ்சிட்டாரு. தெரில ப்ரோ, க்ளூலெஸ். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது ப்ரோ. ம், சூப்பராக. சத்யராஜ் சரோட கேரக்டர் அது இன்டர்வெலில் தான் வராரு, பட் ஆனால் சரியான கேரக்டர் அது. இன்டர்வெலில் தான் அவர் அதுதான் சொல்கிறல பெஸ்ட் என்ட்ரி, சத்யராஜ் சரோட என்ட்ரியிலே பெஸ்ட் என்ட்ரி அதுதான். மியூசிக் பிஜிஎம் நல்லா இருந்தது, ஒரு சாங் ஒரு யானைக்குட்டி கூட ஒரு சாங் வரும், நல்லா சூப்பராக இருந்தது. ம், டைட்டிலுக்கு ஏற்ற ஸ்டோரி தான், வெப்பன்றது தான் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கிறிஸ் படம் பார்த்துருப்போம்ல, ஒரு சூப்பர் ஹியூமன் படம், குழந்தைங்களாம் கூட்டு போன ஒரு சூப்பர் ஹியூமன் படம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமன் படம் குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆ, சூப்பராக இருந்தது, பிஜிஎம் டக்கராக இருந்தது. என் தெரிஞ்சு 2-3 சாங் தான் இருந்தது, அதில் ஒரு சாங் ரொம்பவே பிடிச்சிது, கேட்டோன்னே அடிட் ஆயிடுச்சு. பார்த்தா சூப்பராக இருந்தது, ஐ மீன் சிஜி கிராஃபிக்ஸு, படத்தோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டார் கேஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட், கண்டிப்பாக பார்க்கலாம். ராஜமேனன் சார் வில்லனாக பண்ணியிருக்காரு, ஸோ சூப்பர்பாக பண்ணியிருக்காரு, நல்ல ஸ்டைலிஷாக. சத்யராஜ் சாருமே இந்த ஏஜில் நல்லாவே நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் ஒரு சூப்பர்பான ஒரு ட்விஸ்ட் இருந்தது, மாதிரி பார்ட் 2க்கு ஒரு லீடு மாதிரி விட்டுருக்காங்க, பாருங்கள், சூப்பர்பாக இருக்கும். தேங்க்யூ. ஹீரோ கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவருக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, ஒரு யூடியூபராக நடிச்சிருக்காரு, ஸோ அதில் அவர் டாக்குமெண்ட் பண்ணுற விஷயம், ஸோ சூப்பர்பாக இருக்கும். வெப்பன் வந்து என்னென்னா, ஒரு ஒரு ஹியூமனுமே ஒரு சூப்பர் ஹீரோ, அவங்க ஒரு வெப்பனாக மாறலாம், நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், கெடுதலுக்கு யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்தேன். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது ப்ரோ, சிஜி இது ஜிப்ரான் சார் பண்ணியிருக்காரு, அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ ஒரு பிளாஸ்ட் சீனில் இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்ஷன் பிளாக் சீக்கெலாம் இருக்கட்டும், சவுண்ட் நல்லா எலிவேட்டாக இருக்குது, சரவுண்ட் சவுண்ட் சூப்பராக இருக்குது. லேக் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் இருக்கும், பட் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்லேருந்து படம் நல்லா சூப்பராக போயிட்டு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.